நான் பத்மப்ரியா ஸ்ரீமாலி. தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஜூலை 31 தேதி வரை ஊரடங்கு தொடரும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை காவல் எல்லை மற்றும் மதுரை மாநகராட்சியில் ஜூலை 5 தேதி வரை முழு ஊரடங்கு. ஜூலை 6 பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வித தளர்வும் இன்றி பொது முடக்கம். நாடெங்கிலும் தற்போதைய தளர்வுகளுடன் ஊரடங்கு ஜூலை 31 வரை தொடரும், பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான தடை நீடிக்கும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 3,949 பேருக்கு கொரோனா தொற்று, பாதிப்பு எண்ணிக்கையில் சீனாவை விஞ்சியது. சென்னையில் முதல் முறையாக 2,000 கடந்தது கொரோனா பாதிப்பு, மாநிலம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,100 தாண்டியது. இந்தியாவில் டிக்டாக் உள்ளிட்ட 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை, மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் நடவடிக்கை என விளக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம், தமிழக அரசு அதிகாரப்பூர்வ உத்தரவு. சாத்தான்குளம் விவகாரத்தில் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு காவலர்கள் ஒத்துழைக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி, காவல் நிலையத்தை ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரவும் உத்தரவு. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள். காவல்துறையினர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் முரண்பாடுகள். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும், முதலமைச்சர் பழனிசாமிக்கு 8 ஆலோசனைகளை வழங்கி மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகம்